ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல் சிங்கிளா வாங்க கப்பலா போங்க ஜெயலட்சுமி நகர் ட்ரீம் பிளாட்ஸ் ஃபர்ஸ்ட் சேல் டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மார்ச் 1 முதல் April 13 வரை தமிழ்நாட்டில் இதுவரை ₹460 கோடி பறிமுதல், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அதிமுகவை பிரித்து பார்க்க நினைப்போரின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது, எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதமர் புரிந்து கொள்ளவில்லை, ராகுல்காந்தி நீலகிரியில் பரப்புரை. பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் இருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டார், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா விமர்சனம். ₹4 கோடி பிடிபட்ட விவகாரம், நயினா நாகேந்திரன் பணம்தான் என முதல் தகவல் அறிக்கை வெளியீடு. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கவிதாவிற்கு 23 வரை நீதிமன்ற காவல், டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகாவில் டிம்பர் லாரி கவிழ்ந்து மண் சரிந்து விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சோகம். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஈரான் நடத்திய திடீர் தாக்குதல், இஸ்ரேலில் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அதிமுகவை பிரித்து பார்க்க நினைப்போரின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து காஞ்சிபுரம் தேரடி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பேரறிஞர் அண்ணாவின் கனவுகளை நனவாக்கும் கட்சி அதிமுக என்றும், அதிமுகவை பிரித்து பார்க்க நினைப்போரின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்று கூறிய அவர், அதிமுக 2-3 உடைந்து விட்டதாக கூறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காஞ்சிபுரம் வந்து அதிமுக தொண்டர்களை காண வேண்டும் என்று விமர்சித்தார். மேலும் அதிமுக மேற்கொண்ட குடிமராத்து திட்டத்தில்தான் மழைக்காலத்தில் நீரை சேமித்து கோவையில் பயன்படுத்த முடிந்தது என்றும், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பதற்கு அதிமுக தொடர்ந்து பாடுபடுவதாக கூறி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக தேர்தல் அறிக்கையில் கைத்தறி தொடர்பான எந்த திட்டமும் இடம்பெறவில்லை என்றும், நெசவாளர்கள் பற்றி அக்கறையே இல்லாத அரசாங்கம்தான் மத்திய பாஜக அரசு என்று குற்றம் சாட்டினார். நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதமர் புரிந்து கொள்ளவில்லை என்று ராகுல்காந்தி நீலகிரியில் தெரிவித்துள்ளார். நீலகிரியில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக ராகுல்காந்தி இன்று ஹெலிகாப்டர் மூலமாக வருகை தந்தார். அப்போது அங்கு இருந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டரில் சோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து கூடலூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஜனநாயகத்தை காக்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றும், நம் நாட்டின் பன்முகத்தன்மை குறித்து பிரதமர் மோடி புரிந்து கொள்ளவில்லை என்றும், ஒரே நாடு ஒரே தலைவர் என தவறாக வழிநடத்த பார்க்கிறார் என்று பிரதமர் மோடி என்று குற்றம் சாட்டினார். மேலும், பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் ஏழை மக்களுக்கு என எந்த திட்டமும் இல்லை என்றும், இந்தியாவின் இயல்பை பிரதமர் புரிந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்த அவர், பன்முகத்தன்மை சமூக நீதியை அழித்து RSS கொள்கையை புகுத்த நினைக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் இருந்தும் மக்களின் பிரச்சனைகளில் இருந்தும் வெகு தூரம் விலகி சென்று விட்டார் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா விமர்சித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் அந்த மாநில முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான அசோக் கெலட்டாவின் மகன் வைபவ் கெலட்டாவுக்கு ஆதரவாக பிரியங்கா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில், மக்களின் முக்கியமான பிரச்சினை விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை சாமானிய மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்து வருகிறது, ஆனால் பிரதமர் மோடியால் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும், ஒருவர் மிகவும் அதிகாரமிக்கவராக தன்னை கருதி கொண்டு செயல்படும் போது அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரிடம் உண்மை நிலவரத்தை கூறுவதில்லை, ஏனெனில் அவர்கள் கூறுவதை அவர் கேட்க விரும்புவதில்லை, எனவே அமைச்சரவையில் இருப்பவர்களும் மத்திய அரசு உயர் அதிகாரிகளும் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை அவரிடம் கூறுவதில்லை என்றார். மேலும், பிரதமர் மோடி மக்களிடம் இருந்தும் மக்களின் பிரச்சனைகளில் இருந்தும் வெகு தூரம் விலகி சென்று விட்டார், பணவீக்கமும் வேலையின்மையும் தான் நாட்டின் இரு பெரிய பிரச்சனைகளாக உள்ளன,
ஆனால் ஆட்சியில் இருப்பவர்கள் யாருக்கும் இதை பற்றி கவலைப்பட நேரமில்லை என்று தெரிவித்தார். ₹4 கோடி பிடிப்பட்ட விவகாரத்தில் நைனா நாகேந்திரன் பணம்தான் என்று முதல் தகவல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நெல் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ₹4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளது. தனது பணம் இல்லை என்று நைனா நாகேந்திரன் மறுத்த நிலையில் அவரது பணம்தான் என முதல் தகவல் அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனின் அடையாள அட்டை, பாஜக உறுப்பினர் அட்டையை பறிமுதல் செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கவிதாவிற்கு 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ காவல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் கவிதா இன்று டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ கூடுதல் அவகாசம் எதுவும் கேட்கவில்லை. இதனையடுத்து கவிதாவை வரும் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கவிதா சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைக்கு அழைத்து செல்வதற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கவிதா, இது சிபிஐ காவல் இல்லை, பாஜகவின் காவல். பாஜக வெளியில் என்ன பேசுகிறதோ அதையே சிபிஐ உள்ளே கேட்கிறது. தொடர்ந்து 2 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் அதையே கேட்கிறது. புதிதாக எதுவும் இல்லை என்றார். சென்னையில் தமிழ் இலக்கிய பேரவையின் 28ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. சென்னை பழவந்தாங்கல் சுரங்கப்பாதை அருகே நடைபெற்ற தமிழ் இலக்கிய பேரவையின் 28ஆம் விழாவிற்கு சுந்தரராஜன், உதயகுமார், கவிஞர் செல்வராஜ், சந்திரன், திருப்பதி ராதாகிருஷ்ணன், விக்ரம வழக்கறிஞர் பழனிமுத்து, சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் அறிவாற்றல் கொடுப்பது வீடா நாடா என்ற தலைப்பில் மாபெரும் இன்னிசை பாட்டு பட்டிமன்றம் நடைபெற்றது. இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக சொல்லரசி திருவண்ணாமலை எழிலரசியும், பேச்சாளராக ரவிக்குமார், ஐஸ்வர்யா, கனிமொழி பிரகாஷ், ராமச்சந்திரன் ஆகியோர் பேசியது அனைவரையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது. இதில் பேராசிரியர் அன்பு, ஜெபராஜ், சவுந்தரராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ் இலக்கிய பேரவைக்காக நான் வெளியே போறேன்னு சொன்னேன், அதெல்லாம் ஒன்னும் வேணாம், அடிக்கிற வெயில்ல சும்மா இருங்க அப்படின்னு சொன்ன முடிஞ்சு போச்சு. சோழி, நீங்க ஒரு ஒரு நிகழ்வை, ஒரு தமிழுக்கான ஒரு பேரவையை நடத்துவது என்பது இன்றைய கால சூழலில் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் தன் பெண்டு தன் பிள்ளை தான் உண்டு என்று இருப்பவன் சுயநலமிக்கவன். தன் பிறந்த தாய் நாட்டையும் மொழியையும் நேசிக்கிறவன் தான் பேரன்பு கொண்டவனாக இந்த சமூகத்திலே இருக்க முடியும். அப்படி பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களுக்கும் அவரை. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்பூர் பாண்டிய நகர் பகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது திருப்பூர் தொழில்துறை மீதான பண மதிப்பிழப்பு மற்றும் GST ஆகிய இரட்டை தாக்குதலால் நிலைகுலைந்துள்ள திருப்பூர் பின்னலாடை தொழில் மீட்டெடுக்க சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தென்காசி பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ரயில் நிலையங்களையும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தரம் உயர்த்தப்படும் என்று, கனிம வளங்கள் கட்டுப்படுத்துவது தடுத்து நிறுத்தப்படும் என்று கூறிய அவர், நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விவசாய புரட்சி உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதை வந்து முதல்ல கலைஞர் கருணாநிதி வரவேற்றுக்கா தெரியுமா? புக்ல நீதி நெஞ்சுக்கு நீங்கள் எழுதிக்கா தெரியுமா? எழுதிட்டாரோ இல்லையா? அப்பா அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு, புள்ள வேண்டாம்னு சொன்னா இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி திமுக சார்பில் போட்டியிடும் தரணிவேந்தனை ஆதரித்து சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், செஞ்சி தொகுதி, செஞ்சி ஒன்றியம், சேப்பேட்டை, புத்தகரம், நல்லான்பிள்ளை, பெற்றால் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தார். இதில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், திமுக தலைமை தொகுதி பொறுப்பாளர் அன்பழகன், செஞ்சி துணை சேர்மன் ஜெயபாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய கூட்டணி பெற்றுள்ள வெற்றி வேட்பாளர் எங்கள் அனைவருக்கும் நன்றிகளை வணக்கத்தினை தெரிவித்து, கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வேலுச்சாமிபுரம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து கட்சியின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் திறந்த ஜீப்பில் நின்றவாறு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வானதி சீனிவாசன் பேசும்பொழுது, அப்படி செந்தில்நாதன் ஜெயிக்க வச்சிட்டா என்ன பேசும்போது? கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் விடைமறித்து, ஜெயிக்க வைத்தால் தோடு கொடுப்பீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு, தோடு மட்டுமல்ல தாடி மட்டுமல்ல, உங்களுக்கு ஒட்டியானமே செய்து தருகிறேன் என்று கூறினார்.
மதுரை மாவட்டம் மேலூர் நகர் பகுதிகளில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வெங்கடேசன் மேலூர் நகரமன்ற தலைவர் முகமது யாசினுடன் வாக்குகள் சேகரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தல் பிரதமர் மோடிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கின்ற முதல் தொகுதியாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி இருக்கப் போகின்றது என்று கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகள் மேலூர் சட்டப்பேரவையினுடைய தொகுதியுடைய வளர்ச்சிக்காக அவ்வளவு பணிகளை, சிறப்பான பணிகளை, திட்டங்களை செய்திருக்கிறோம். மேலூர் வரலாற்றிலேயே இல்லாமல் மேலூருடைய அரசு மருத்துவமனையில் அவசர தீவிர அவசர சிகிச்சை பிரிவு 100 படுக்கைகள் கொண்ட 4 மாடி கட்டிடம் உயர்தர ஸ்கேன் வசதியோடு 330 ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர திமுக சார்பில் நகர துணை செயலாளர் அன்பு லாரன்ஸ் தலைமையில் தூய இருதய ஆண்டவர் ஆலய வளாகத்தில் பிரார்த்தனை முடித்து வெளியே வந்த கத்தோலிக்க கிறிஸ்துவர்களிடம் தேர்தல் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஈடுபட்டனர். அப்போது நகரமன்ற துணைத் தலைவர் காலாவதி, அம்புலன்ஸ், முக்கிய பிரமுகர்கள் ரவி, லோகா பிராமம், மணிகண்டன் உட்பட பலர் உடன் இருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பாமக வேட்பாளர் ஸ்டாலினை ஆதரித்து மத்திய இணையமைச்சர் வி கே சிங் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தினமும் மதுவினால் தாயை கொன்ற மகன், மனைவியை கொன்ற கணவன் என பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடப்பதற்கு திமுக காரணமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். Change that is taking place, and before I talk about that, that will all wish you all the very best of Pothandu. வாலாஜாபாத் பேரூராட்சிக்கு உட்பட்ட நேரு நகர் மார்க்கெட் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கரகாட்டம் மற்றும் கிரெயின் மூலம் மாலை அணிவித்து பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாக்கு சேகரிப்பின் போது திமுக தெற்கு மாவட்ட செயலாளர், உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர், ஒன்றிய செயலாளர் சேகர், பேரூராட்சி செயலாளர் பாண்டியன் உட்பட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் தொகுதி அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலைமான், புளியங்குளம், சாமநத்தம், பனையூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். முன்னதாக சிலைமான் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள லட்சுமி மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை துவங்கினார். அப்போது பேசிய விஜய பிரபாகரன், கேப்டன் மறைந்த பிறகும் எல்லோரும் அவர் இல்லையே என வருத்தப்படுகிறார்கள். கேப்டன் மண்ணில் புதைக்கப்படவில்லை, எல்லோருடைய மனதிலும் விதைக்கப்பட்டுள்ளார் என உருக்கமாக பேசினார். புலி 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். நான் எனது அப்பாவின் கனவை நிறைவேற்றுவதற்கு 16 அடி அல்ல, 32 அடி கூட பாய தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். ஒரு படித்தவன் இன்னைக்கு உங்களை உங்க வீட்டுல இருக்க பையன் வயசா எனக்கும் இருக்கும். நான் ஒரு 50-60 வயசு இல்ல, 30 வயசா எனக்கு. இன்னைக்கு நான் இங்க இருக்கும்போது எனக்கும் பல ஆசைகள் இருக்கு, எல்லாமே எனக்கும் இருக்கு. ஆனால் எல்லாத்தையுமே ஒரு போரமா தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு அப்பாவோட கனவு நிறைவேற்ற இன்னைக்கு இந்த கூட்டணி ஜெயிக்கணும். அதுக்காக மக்கள் முன்னாடி வந்து மக்களை கும்பகோணத்தில் மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வி கே சிங், பாஜக கட்சியினர், கூட்டணி கட்சியான பாமக கட்சியின் வேட்பாளர் மாகா ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவித்து கும்பகோணத்தில் பரப்புரை நிகழ்த்தினார். அப்போது மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் கதிர் அரிவாள் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் மத்தியில் ஆண்ட பாஜக ரூபாய் 14 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்தது. அதன் கடன் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் முதலாளிகளுக்கும் தான் தள்ளுபடி செய்யப்பட்டது என்ற அவர், மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். இன்னைக்கு அரிசி சாப்பாடு அரிசி வருது, 1 கிலோ 65 ரூபா விற்குது, இட்லி அரிசி 1 கிலோ 50 ரூபா விற்குது. ஏன்னா இந்த அம்மா அரிசிக்கு போய் ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்டுருக்கு. என்ன ஒரு மேதாவி, என்ன ஒரு இந்த அம்மா செய்யற தவறுகள், இதையெல்லாம் பார்த்து கொண்டு எப்படி நாம் சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் இந்த கட்சி ஆட்சியெல்லாம் நீக்கி. கோவை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை விந்தியா சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேரன்மாநகர் பகுதியில் பிரச்சாரம் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
அவங்க கூட்டணியில இருக்கிற கமல்ஹாசன் பிரச்சாரத்தை பார்த்தா இன்னும் சிரிப்பு வருது. யாரோ பிரச்சாரத்துக்கு போன இடத்துல கேட்டிருக்காங்க, ஏன் சார் நீங்க தேர்தலில் நிக்கல? திருப்பத்தூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குறுநிகழ்பட்டி, சின்னமருதூர் ஆகிய 44 மேற்பட்ட இடங்களில் ஈரோடு நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் திறந்த வாகனத்தில் நின்றபடியும் சாலையில் இறங்கி பொதுமக்களை சந்தித்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சிக் காலத்தில் மக்கள் நலனுக்காக கொண்டு வந்த திட்டங்களை திமுக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும் அதனை மீட்டெடுக்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது வழியில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட பல்வேறு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் பாலு பொதுமக்களிடையே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது ஆற்காடு ரவுண்டானா பகுதியில் அமைந்துள்ள பெட்ரோல் வங்கிற்கு சென்ற அவர், அங்கு வரும் வாகன ஓட்டிகளுக்கு பெட்ரோல் நிரப்பி துண்டு பிரச்சாரத்தை வழங்கினார். இதேபோன்று சாலையில் இருக்கும் தர்பூசணி கடையில் பழத்தை துண்டு துண்டாக வெட்டி கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கொடுத்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் மைக் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் மதன் போடிநாயக்கனூர் நகரின் முக்கிய வீதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நான் ஜெயித்தால் தேனி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையை தடுப்பேன் எனவும் கனிம வள கொள்ளையில் ஈடுபடும் ஒரு லாரி கூட ஓடாது என்று வாக்குறுதி அளித்தார். இதில் நாம் தமிழர் கட்சிக்கு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இம்மக்களுக்கு சொல்லும்போது ஒரு லாரி என்னை மீறி போயிடுச்சு, நான் வந்ததுக்கு அப்புறம் சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட தம்பதி இருவரை மடக்கி பிடித்து ஆட்டோ டிரைவர்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் கவுண்டர் அருகே மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த சுஜித் மண்டல், அவரது மனைவி சஞ்சனா மண்டல் அருகே அமைந்திருந்தனர். இருவரும் குழந்தையை டிக்கெட் கவுண்டர் அருகே படுக்க வைத்துவிட்டு வெளியே சென்று விட்டு வந்து பார்த்தபொழுது குழந்தை மாயமானது. இதனால் அதிர்ச்சியடைந்த சுஜித் மற்றும் அவரது மனைவி கண்ணூருடன் சென்ட்ரல் ரயில்வே காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய நிலையில் குழந்தையை மர்மநபர்கள் கடத்தியது தெரிய வந்தது. இதனையடுத்து கண்காணிப்பு கேமராவை சோதனை செய்து பார்த்தபொழுது இரண்டு பேர் குழந்தையை கடத்தி சென்ட்ரலில் இருந்து 800 மின்சார ரயிலில் கடத்தி சென்றது தெரிய வந்தது. பின்னர் உடனடியாக 800 ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் 800 ரயில்வே நிலையத்திலிருந்து வெளி ஆட்டோ ஓட்டுநர்களிடம் இருவர் கேட்கும் வாடகை விட அதிகமாக தருவதற்காக ஒப்புக்கொண்டனர். உடனே சந்தேகமடைந்த அப்துல் வசீப் மற்றும் நந்தகுமார் ஆகிய ஆட்டோ ஓட்டுநர்கள் கடத்திய குழந்தையை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் குழந்தையை கடத்திய இரண்டு பேரையும் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். ஆவடி திருமுள்ளி வாயில் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தம்பதியினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆவடி பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் பாலாஜி நகர் பகுதியில் எஸ்எஸ் பேக்கரி அட்டைப்பட்டி தயாரிக்கும் கம்பெனி நடத்தி வருகிறார். இவரது தனது மனைவியுடன் அரக்கோணம் சென்றுவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது அம்பத்தூர் திருமுள்ளி வாயில் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டேட் போர்ட் மருத்துவமனை அருகே சாலையில் இருந்த கல் மீது கார் ஏறி தலைகீழாக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரில் பயணித்த கணவன் மனைவி காரில் இருந்த ஏர் பலூன் ஓபன் ஆனதால் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆவடி போக்குவரத்து காவலர்கள் சாலை நடுவில் தலைகீழாக விழுந்து கிடந்த காரை அப்புறப்படுத்தி கணவன் மனைவி இருவரையும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திடீரென ஏற்பட்ட இந்த விபத்தால் அப்பகுதி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொட்டியம் அருகே பார்சல் சர்வீஸ் வேனும் காரும் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த சரச மற்றும் அவரது குடும்பத்தினர் 4 பேர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு செல்வதற்காக காரில் புறப்பட்டுள்ளனர். அப்போது மணமேடு கொண்டாமுட்டி பாலம் அருகே திருச்சியிலிருந்து சேலம் நோக்கி சென்ற பார்சல் சர்வீஸ் வேனும் காரும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் வந்த 4 பேரும் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அப்பகுதியினர் காயமடைந்தவர்களை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து தொட்டியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு கோவை மக்களவை தொகுதியில் உள்ள 100,000 போயரின் மக்கள் ஆதரவு அளித்து அவரது வெற்றிக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு போயர் சங்கம் தெரிவித்துள்ளது.
கோவை அவிநாசி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அலுவலகத்தில் பாரதிய போய சமாஜ் சேவா சங்க நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதன் நிர்வாகிகள் பாஜக மாநில தலைவரும் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலையை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை வழங்கினர். அந்த கோரிக்கைகளை பெற்ற அண்ணாமலை கோரிக்கைகளில் நியாயம் இருப்பதால் அவற்றை நிறைவேற்றதாக உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போயர் சங்க மாநில தலைவர் அருள் பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு கோவை மக்களவை தொகுதியில் உள்ள 100,000 போயரின் மக்கள் ஆதரவு அளித்து அவரது வெற்றிக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். இன்றைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட போயர் சமுதாயத்தினர் மட்டும் 100,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த 100,000 ஓட்டர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இன்னைக்கு அண்ணாமலை ஜி கிட்ட முன்னாடி வச்சோம். அதுல முக்கியமான கோரிக்கைகளா இன்றைக்கு கோவை மாநகரில் இருக்க முக்கியமான இதுவான கிருஷ்ணாபுரம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போயர் சமூகத்தை சார்ந்தவர் தான் கவர்மெண்ட்டுக்கு இனமாக கொடுத்தாரு. அவருடைய அவர் வந்து நிறைய விஷயங்கள் சுதந்திர போராட்டத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த இடத்துல கோயம்புத்தூரில் வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும், கிருஷ்ண போயருக்கு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சோம். அதே மாதிரி எங்களுடைய சமுதாயம் வெள்ளியங்கிரியில் போத்தனூரை சேர்ந்த பக்தர் ஒருவர் மலையேறிய போது உடல்நிலை குறைவால் உயிரிழந்தார். கோவை மாவட்டம் போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் வெள்ளியங்கிரி மலைக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய மலை ஏறியுள்ளார். தொடர்ந்து குரங்காட்டி பள்ளம் அருகே அவர் மலை ஏறிய போது திடீரென அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் பூண்டி அடிவார பகுதியில் இருந்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சீனிவாசனை அடிவாரம் தூக்கி சென்றுள்ளனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவ சீனிவாசன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்ததை அடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வெள்ளியங்கிரி மலையேறும் பக்தர்கள் தொடர்ந்து உயிரிழப்பது சக பக்தர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சங்ககிரி அருகே ரயில்வே பாதையில் மின்சாரம் தாக்கியதில் 11 வகுப்பு மாணவர் படுகாயமடைந்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பச்சப்பட்டியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் சங்ககிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11 வகுப்பு படித்து வருகிறார். இவர் தனது நண்பர்களுடன் விளையாடுவதற்காக மாவெளிப்பாளையம் ரயில்வே பாதை அருகே சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது திடீரென சத்தம் கேட்டு அப்பகுதி பொதுமக்கள் ரயில்வே பாதை அருகே சென்றுள்ளனர். அப்போது முகேஷ் மின்சாரம் பாய்ந்து உடல் முழுவதும் காயமடைந்த நிலையில் அப்பகுதி மக்கள் சிறுவனை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஈரோடு ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் டாக்டர் அம்பேத்கர் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி, விடுதலை சிறுத்தை கட்சி மண்டல துணை செயலாளர் மன்னை ரமணி, மாநில செயற்குழு உறுப்பினர் பார்வேந்தன், ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை புளியங்குளம் பகுதியில் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு பெரியார் சிலைக்கும் அமைச்சர் TRP ராஜா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கும் தேநீர் கடையில் தேநீர் அருந்தி அவர் புளியங்குளம் விநாயகரை தரிசனம் செய்தார். கோவை காந்திபுரம் பகுதியில் நீலம் பண்பாட்டு மையம் உட்பட பல்வேறு அமைப்பினர் இணைந்து நடத்தும் நீட் தேர்வு இலவச பயிற்சி மையத்தில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி சிறப்புரையாற்றினார். அப்போது அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டம் இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 2000 ஆண்டுகள் ஆனாலும் சரி நிலைத்து நிற்கும் என கோவையில் நடைபெற்ற அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி தெரிவித்துள்ளார். திருவாரூர் ஏந்திய கூட்டணி தேர்தல் அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவரும் ஒன்றிணைந்து வீரவணக்கம் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் பிரகாஷ், நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை பகுதியில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா அதிமுக மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. அப்போது அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் அதிமுக தொண்டர்களுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அம்பேத்கர் ஆற்றிய புகழ் மற்றும் அவரின் சாதனைகள் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இனி வருவது வானிலை செய்திகள்.
தமிழகத்தின் இன்று 7 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பகல் நேரத்தில் மக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு வெப்ப அலை வீசுகிறது. எனினும் சில இடங்களில் மிதமான மழை பெய்து சற்று வெப்பத்தை தணித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். பப்புவா நியூ கினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பப்புவா நியூ கினியாவின் வடக்கு பகுதியில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவாகி உள்ளது எனவும், இந்த நிலநடுக்கம் நியூ பிரிட்டன் தீவின் கிம்பே பகுதியில் இருந்து கிழக்கு தென்கிழக்கு 110 கிலோமீட்டர் தொலைவில் 64 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சுனாமி எச்சரிக்கை இல்லை என்றும், பொருளிழப்புகள் உள்ளிட்ட பிற பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் வெளிவரவில்லை என பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையமும் தெரிவித்துள்ளது. ஈரான் நடத்திய திடீர் தாக்குதலால் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேலில் உள்ள அனைத்து இந்தியர்களும் அமைதியாக இருக்கவும் உள்ளூர் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று, இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியர்கள் அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக இஸ்ரேலி அதிகாரிகள் மற்றும் இந்திய சமூக உறுப்பினர்களுடன் தூதரகம் தொடர்பில் உள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூர் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதுகிறது. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 20 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இன்று பெங்களூருவில் உள்ள சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெறும் 30வது லீக் ஆட்டத்தில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ், முன்னாள் சாம்பியனான ஹைதராபாத் சன் ரைசர்ஸ் அணிகள் இன்று மோதுகிறது. இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 54,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 6,790 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 54,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 59,256 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலை 1 கிராம் 89 ரூபாய் 10 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 89,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்சஸ் 751 புள்ளிகள் குறைந்து 73,493 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 223 புள்ளிகள் குறைந்து 22,296 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் எம் தலைப்பு செய்திகள். மார்ச் 1 முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் இதுவரை ₹460 கோடி பறிமுதல், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அதிமுகவை பிரித்து பார்க்க நினைப்போரின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது, எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதமர் புரிந்து கொள்ளவில்லை, ராகுல்காந்தி நீலகிரியில் பரப்புரை. பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் இருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டார், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா விமர்சனம். ₹4 கோடி பிடிப்பட்ட விவகாரம், நயினா நாகேந்திரன் பணம்தான் என முதல் தகவல் அறிக்கை வெளியீடு. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கவிதாவிற்கு 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல், டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகாவில் டிம்பர் லாரி கவிழ்ந்து மண் சரிந்து விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சோகம்.
தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஈரான் நடத்திய திடீர் தாக்குதல். இஸ்ரேலில் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.